அனைவருக்கும் வணக்கம். நான் உழவர் சேகர் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, பெருந்தும்பை என்று சொல்லப்படுகிற மூலிகை செடியை பற்றி தாங்க பார்க்குறோம். இந்த செடிக்கு வந்து பெருந்தும்பை, பேய் விரட்டி, இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்குங்க. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொதுவாக வந்து சாலையோரங்கள்லேயே இருக்கும், சரிங்களா? நீங்கள் பார்க்கலாம், ஊதா நிறத்தில் வந்து பூக்கள் இருக்கும். மக்கள் வந்து பெரிதும் இதை வந்து கண்டுக்கிறது கிடையாதுங்க. இந்த செடியுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா, இந்த இலையை நம்ம என்ன பண்ணலான்னா, பறித்து வீடுகளில் வந்து திரிக்கு பதிலாக இந்த இலையை கொண்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்து விளக்கேற்றலாங்க. விளக்கேற்றுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எப்படி உங்களுக்கு திரியை கொண்டு விளக்கேற்றுறப்ப எப்படி தீப எரியுதோ அந்த மாதிரி வந்து இந்த இலையை கொண்டு நம்ம விளக்கேற்றுறப்ப என்ன ஆகுதுன்னா, திரி மாதிரி இந்த இலையை என்ன பண்ணும், நல்லா எரியும் தன்மை கொண்டது, சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தீப ஏற்றுறது எல்லா நாளுமே ஏற்றலாம், பௌர்ணமி நாள் ஏற்றுறப்ப வந்து இன்னுமே வந்து மிக சிறப்புங்க. ஏற்றுறப்ப என்ன, விளக்கு ஏற்றுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, வீடுகளில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், விளக்கேற்றுங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறது மட்டும் இல்லாமல், நீங்கள் விளக்கேற்றுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் வீடுகளில் கொசு வந்து வராது. அதாவது மூலிகை பூச்சி விரட்டியாகவும் என்ன பண்ணுது, இந்த செடி வந்து பயன்படுதுங்க. நீங்கள் வீடியோலேயே வந்து பார்க்கலாம், அந்த இலையை கொண்டு தான் நம்ம தீபம் ஏற்றிருப்போம், நன்காக எரியதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து மூலிகை பூச்சி விரட்டியாக நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.